கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது கலாத்தியர் 5:26 வசனம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். சரி, வீண் புகழ்ச்சியை சொல்கிறாரு, பொறாமையை சொல்கிறாரு, கோபம் மூட்டாதீங்க சொல்கிறாரு. இந்த 3 காரியமும் எதனால் உண்டாகுது அப்படின்னு கவனிச்சோன்னா, தன்னை ஒரு மனுஷனோட கம்பேர் பண்ணும்போது தான் இந்த வீண் புகழ்ச்சி, பொறாமை, தன்னை விட நல்லா இருக்கிறானே, எரிச்சல், இவனை விட நம்ம மேன்மையாகணும், இந்த மேட்டிமை, இது எல்லாம் எப்போ உண்டாகும்னா அடுத்தவர்களோட நம்மளை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் அந்த வசனத்தை எழுதுகிறதுக்கு முன்னாடி பவுல் 2 காரியத்தை பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார். என்ன அப்படின்னா, மாம்சத்தின் கிரிகளை பற்றியும் ஆவியின் கனிகளை பற்றியும். மாம்சத்தின் கிரிகள் என்ன? எரிச்சல், பொறாமை, பிரிவினை, வன்மம், மார்க்கபேதம், உபச்சாரம், என்ன வேசித்தன எண்ணம், இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். எப்பொழுது இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கெல்லாம் நீங்கள் சோறு போடுவீங்க தெரியுமா? என்னைக்கு ஒரு மனுஷன் என்னை புகழணும், ஒரு மனுஷனுக்கு முன்னாடி மேன்மையாக இருக்கணும், ஒரு மனுஷன் என்னை உயர்ந்து பார்க்கணும்னு என்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களை அறியாமல் பண ஆசை வரும், பொருள் ஆசை வரும், மேட்டிமை வரும், நல்ல நல்ல நம்ம சிறந்து இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உண்டாகும். இது எல்லாம் எதுக்கு சோறு போடுறது தெரியுமா? நம்மளுடைய மாம்சத்தின் கிரியைகளுக்கு சோறு போடுகிற காரியம். உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேனே, இந்த யோசேப் இருக்கிறார் பாருங்க, அவர் அடிச்சு துன்புறுத்தி குழியில தூக்கி போட்டாச்சு, சொந்த அண்ணன்மாருங்க தான், விக்கவும் செஞ்சாச்சு. ஆனா அந்த மனுஷனுடைய இருதயத்துல எப்படியாவது இவனுங்களை நான் பெரிய ஆளாகி பழி வாங்கணும், இவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, கடைசியில் அவங்க அண்ணன்மார்கள்லாம் வந்த பொழுது யோசேப்பினுடைய வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னா, அவர் சொல்றாருங்க பாருங்க, ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க? தெய்வம் என்னை இப்படி உயர்ந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார்னு அழகா சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் அண்ணனுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்ங்கிற எண்ணம் இல்லை, சரியா? தெய்வத்துக்கு பிரியமான நடந்தா போதுங்கிற இருதயம் தான் அந்த ஆவியின் கனியை அன்பை சமாதானத்தை பொறுமையை பியூட்டிஃபுல்லா அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறத நம்மளால கவனிக்க முடியுது. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தகப்பனுடைய இருதயத்தையும் பிள்ளையினுடைய இருதயத்தையும் கரெக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட்
புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நம் பிள்ளை, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறதும், அதை விட ரெண்டாவது கட்டளை ரொம்ப முக்கியம், உன்னை போல உன் பிறனையும் உன் சகோதரனையும் நேசிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காரே தவிர, அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுக்கு தெய்வம் நம்மளை அழைக்கவே இல்லை. அப்படி என்ன வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெருமை, வீண் புகழ்ச்சி, எரிச்சல், பொறாமை, அவனை எப்படியாவது அழிக்கணும் இந்த எண்ணம் எல்லாம் வரும். இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்டாக கிறிஸ்தவ பிரசங்கங்கள் முதற்கொண்டு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு முன்னாடி தெய்வம் உன்னை நல்லா வைப்பார், உன்னை நிந்தித்தவங்களுக்கு முன்னாடி அவனை வைப்பார். ஏன், ஒரு காலத்தில் எனக்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, ஆனால் லேட்டர் அதை தெய்வத்துக்குள்ளே நெருங்க நெருங்க தான் இல்லை நம்ம யாருக்கும் போட்டியா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை கூப்பிடலை. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்டு இருக்கிறார். போட்டியா நினைக்க நினைக்க என்ன நடக்கும் தெரியுமா? மாம்சத்தின் கிரியை தான் நமக்குள்ள பெருகும். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க கையில நல்ல ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு, மேன்ஷன் இருக்கு, பெரிய எண்ணங்கள் வருமா? வராது. ஏன், எல்லாம் பெருசுதான், ஆனா அதை பார்த்து வா அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் இல்லாட்டி பார்த்து வாவுன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்? நம்மளுடைய வீண் புகழ்ச்சி, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும் போதே தானே தவிர, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது ஆவியின் கனிகள் தானாய் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி. உங்களுடைய 3 நிமிஷத்துக்கு நன்றி. இது ஆசீர்வாதம் மனுஷங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். See you in another video. Until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.